சில்லறை வழங்குவதில் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சிலர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு தரகர்களுக்கு அவர்கள் அதிக சில்லறையை கொடுத்து வருவதை அம்பலப்படுத்த எமது செய்தியாளர்கள் ஸ்டிங் ஆபரேஷன் என்று சொல்லப்படும் புலனாய்வு நடவடிக்கையில் களமிறங்கினார்கள். வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையின் அடிப்படையில் பணத்திற்கு பதிலாக சில்லறை நாணயங்களை ரிசர்வ் வங்கி அளிப்பது வழக்கம். தனி மனிதர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 500 ரூபாய் வரை நாணயங்களை அளிப்பது வழக்கம். சென்னை பாரிமுனையில் உள்ள ரிசர்வ் வங்கியிலும் இதுபோல சில்லறைகளை கொடுப்பது உண்டு. பொதுமக்கள் சிரமமின்றி சில்லறைகளை பெற்றுக்கொள்ள சென்னையின் மற்ற பல வங்கிக் கிளைகளிலும் வெண்டிங் மிஷின் எனப்படும் சில்லறை இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தருகிறார் எமது செய்தியாளர் சுமிதா. பொதுமக்களிடம் ஏற்படுகின்ற சில்லறை தட்டுப்பாட்டை தடுப்பதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் ரிசர்வ் வங்கி இணைந்து இந்த சில்லறை மாற்றும் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மட்டுமல்லாது மற்ற பிற வங்கிகளும் இந்த காயின் வெண்டிங் மிஷினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு ஏற்றவாறு சில்லறைகளை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது 10 ரூபாய் முதல் 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் வரையில் சில்லறைகளை மாற்றிக்கொள்ளலாம். 5 ரூபாய் நாணயங்களாகவும், 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் நாணயங்களாகவும் அந்த சில்லறைகள் மக்கள் பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். பஸ்ஸுக்கு சேஞ்ச் வாங்கணும்னு பாரிஸ்க்கு போகிறதுக்கு வந்தேன். இங்கே இந்த மாதிரி மிஷின் இருக்குது, இப்போ காயின் எடுக்கலாம் சொன்னாங்க. அதனால் நான் வந்து காயின் எடுத்தேன். இது இந்த காயின்னால எனக்கு யூஸ்ஃபுல்னாக்கா நான் பஸ்ஸில் வந்து கண்டக்டர்கிட்ட 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு கொடுக்கும்போது அவர் சேஞ்சு கொடுக்க மாட்டேன்றார். கேட்டால் அவர் எனக்கு சேஞ்சு கொடுன்றாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் தேவையில்லாமல் எமோஷனில் நானும் பேச தேவையில்லை, அவரும் எனக்கு பேச தேவையில்லை. மேலும் இது போன்ற சில்லறை மாற்றும் மிஷின்களை வைத்துள்ளதனால் பொதுமக்கள் மிகுந்த பயனடைந்துள்ளதாகவும் தினந்தோறும் சில்லறைக்காக அல்லல் பட தேவையில்லை என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இங்கேருந்து நான் சென்ட்ரல் போனோம். ஆக்சுவலாக ஒயிட் போர்டில்லாம் 3 ரூபீஸ் 4 ரூபீஸ் தான் டிக்கெட்டு. பஸ்ஸில் ஏறினா 10 ரூபா கொடுத்தா சில்லறை கேட்குறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே எடுத்தனா. இது போன்ற சில்லறை மாற்றும் இயந்திரங்களால் மேலும் 65 கிளைகளில் இது போன்ற சில்லறை மாற்றும் மிஷின்கள் ஏற்படுத்த உள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அதிக பயனடைவார்கள் என்றும் இந்த கிளையின் மேலாளர் தெரிவித்துள்ளார். இதுவரையிலும் வந்து நம்ம ஆர்பிஐயில் தான் வந்து சில்லறை மக்களுக்கு வந்து காயின் பட்டுவாடா நடைபெற்று இருந்தது. அதை வந்து பரவலாக்கணும், மக்களுடைய அந்த காயின் தட்டுப்பாட்டை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக ஆர்பிஐனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் பொதுமக்கள் வந்து தங்களுடைய தேவைக்கேற்ப 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் ஆகிய நாணயங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து மக்களுக்கு வந்து பயன்படுற இடங்களில் வந்து இப்போ பிரான்ச் லெவலில் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இது மாதிரி இடத்துலையும் வந்து காயின் ஈஸியாக கிடைக்கும், எல்லாரும் பயன்பெறலாம். சில்லறை தட்டுப்பாட்டை குறைப்பதற்காக தான் வங்கியினுடைய முயற்சியாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இந்த இதை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சில்லறை தட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட மிஷின்களை ஏற்படுத்தி இருக்கின்ற ரிசர்வ் வங்கியின் வாசலின் முன்பாகவே ரிசர்வ் வங்கி பணியாளர்களிடம் அதிகமான கமிஷன் தொகையை கொடுத்து ஒட்டுமொத்தமாக சில்லறைகளை வாங்கி கொண்டு ஏஜென்ட்டுகள் பலர் கள்ள மார்க்கெட்டில் விற்பது போல 100 ரூபாய்க்கு 120 ரூபாய் என பெற்றுக்கொண்டு அதிகமான தொகையை பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டு சில்லறைகளை விற்பதாக ஒரு புகாரானது சத்தியம் செய்திக்குழுவிற்கு வந்தது. சென்னையில் ரிசர்வ் பேங்க் வாசலில் அதாவது பிளாக்ல காயின்ஸ் சேல்ஸ் பண்றாங்க. எப்படின்னு சொன்னால் உள்ள வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா கோட்டா, ஒரு ஆளுக்கு 500 ரூபா தராங்க பொதுமக்களுக்கு. அதுவும் கொஞ்சம் 2 மணிக்கு போயிட்டு 2.5 மணியும் டைம், 2 மணி போனால் ஒரு ஆளுக்கு 200 ரூபா தருவேன்றாங்க. ஆனால் ஏஜென்ட்டுங்க மட்டும் 10,000 15,000 கமிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க வெளியில் வாங்கினது 1000 ரூபாய்க்கு 200 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. 2000 ரூபாய் நான் கேட்குறேன், 400 ரூபா கமிஷன் கேட்குறேன் சார், கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இல்லை 400 ரூபா நாங்கள் உள்ள கமிஷன் கொடுக்கணும். ஆக இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு மொத்தமாக நிறைய சில்லறையாக கொடுத்துறாங்க. பொதுமக்கள் ரொம்ப தூரத்துக்கு நேற்று நான் தேனாம்பட்டிலேருந்து வந்திருக்கேன் சார், ஒரு 500 ரூபாய் கொடுக்க நில்ல முடியாது, 200 ரூபாய் தான் தருவேன்றாங்க. இது வந்து அரசாங்கம் கொஞ்சம் கவனிக்கணும் தயவு செஞ்சு. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராம்குமார் மற்றும் தென் நிலவனருடன் சுமிதா. ஆனால் அண்மை காலமாக பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் சில்லறைகளை சரிவர கொடுக்காமல் கமிஷன் தரகர்களுக்கு ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் சில்லறைகளை வாரி கொடுப்பதாக சென்னை வாசிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடம் சில்லறைகளை வாங்கும் கமிஷன் தரகர்கள் அவற்றை அதே வங்கியின் வாசலிலேயே கூறுகட்டி கமிஷன் கொடுக்கும் காட்சிகளையும் காண முடிந்தது. அதனை அம்பலப்படுத்த சத்தியம் செய்தியாளர்கள் ஸ்டிங் ஆபரேஷன் என்று சொல்லப்படும் புலனாய்வு நடவடிக்கைகளில் களமிறங்கினார்கள். சென்னை ரிசர்வ் வங்கியின் உள்ளே சில்லறையை வாங்கி அதே வங்கி வாசலில் அதனை கமிஷனுக்கு விற்போரிடம் செய்தியாளர்கள் வாடிக்கையாளர்கள் போல நடத்திய உரையாடலையும் தற்போது பாருங்கள்.
சேஞ்ச் இருக்குங்களா? சேஞ்ச் இல்லையம்மா, நல்ல கடைக்கு போகிறது இதெல்லாம். எவ்வளோக்கம்மா? ஆயிரம் ரூபாய்க்கு வேணும்மா. இல்லை இல்லை இல்லையா, இல்லை இப்போ வேணுமே. இல்லையா இருக்கிற வெளியாங்க ஹோட்டல்ல குடுக்கறதாம் குடுத்து அனுப்பிட்டீங்க. 1000 ரூபாய் கூட இல்லையா? சுத்தமா இல்லம்மா. 100 அப்ப 100 ரூபாய்னா 20 ரூபாய் கமிஷன். அது போக 80 ரூபாய் கொடுப்பீங்களா? 80 ரூபாய்க்கு செஞ்சு கொடுப்பீங்க? இல்ல 100 ரூபாய் கொடுப்பேன். நீங்க குடுக்கும்போது 120 ரூபாய் கொடுங்க. போ குடுக்கும்போதே 120 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் நீங்க கமிஷன். எங்களுக்கு பணம் கொடுப்பீங்க? 100 ரூபாய் காசு கொடுப்பீங்க? 5 ரூபாய் 10 ரூபாய். அப்ப நாளைக்கு என்ன வாங்கமாங்க மேடம்? 10 மணி வாங்க. நீங்களே போய் எடுத்து வந்தீங்களா? தர மாட்டோம், வெளிய வேணா போனீங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கமிஷன் தருவாங்க. சரி 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 மேடம், தேங்க்ஸ். இப்படி தான் வந்தோம், நீங்க தருவாங்க. சரி, நாளைக்கு வந்து தருவீங்களா? சரி, தேங்க்ஸ்.